வணக்கம் நண்பர்களே, நான் வந்து டெக்கி தமிழ்ச்சேலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறதுன்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் எப்படி மொபைலில் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் மொபைல் வந்து ரூட் பண்ண தேவையில்லை, ரெக்கவரி பண்ண தேவையில்லை, ஃப்ளாஷ் பண்ண தேவையில்லை, எந்த இதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கூகுளோட பீட்டா வெர்ஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் டெக்கி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் வந்து பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க, எப்படி அசிஸ்டன்ட் ஃபீச்சர் எப்படி உங்கள் மொபைலில் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கூகுள் அசிஸ்டன்ட் ஃபீச்சரை வந்து கூகுள் பிக்சல் ஃபோனில் வந்து லான்ச் பண்ணுறப்ப வந்து ரீஃபால்ட்டாக அதில் லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து கூகுளோட ஃபஸ்ட்டு முன்னாடி லான்ச் பண்ண நெக்ஸஸ் ஃபோனில் கூட இன்னும் அந்த ஃபீச்சர் வரல. பட் நிறைய பேர் வந்து எக்ஸ்போஸ் மாடியூல் இன்ஸ்டால் பண்ணி மொபைலில் ரூட் பண்ணி அந்த ஃபீச்சர் வந்து அவங்க மொபைலில் கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் வந்து கூகுள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு 7.0 ரன் ஆகிற டிவைஸோட டோட்டல் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.something தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் ஃபீச்சரை வந்து மாஸ்மோல டிவைஸ் கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூகே மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. கூகுள் ப்ளே சர்வீஸ் மூலமாக வந்து அந்த ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இந்தியாவில் வந்து எப்போ சொல்ல இந்தியாவில் வந்து சீக்கிரமாக வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ரீசெண்டாக வந்து கூகுள் பீட்டா அப்டேட்டில் வந்து அந்த கூகுள் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அது என்னென்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கூகுள் நம்ம லான்ச்சர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், இதை வெளியேந்துருங்க. கூகுள் க்ரோம் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு வெளியே கீழே பாட்டமில் வாங்க. உங்களுக்கு கூகுளில் செல்ஃப் பண்ணுங்கள். செல்ஃப் பண்ணிட்டு கீழே பாட்டம் வாங்க. வந்துட்டிங்கன்னா கீழே இருக்கும் ஐஎம்இன் கேட்கும், யூஆர் பீட்டா டெஸ்டர் அப்படின்னு கேட்டால் ஐஎம்இன் கேட்கும். ஐஎம்இன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பீட்டா டெஸ்டராக மாறிடுவீங்க. நான் வந்து இப்போ வந்து கூகுளுக்கும் கூகுள் ப்ளே சர்வீஸ்க்கும் பீட்டா டெஸ்டராக மாறிட்டேன். மாறி அதில் வந்து ரெண்டு ஆப்போட பீட்டா வெர்ஷனை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் வந்து எப்படி பண்ணுறோம்னா கூகுள் ப்ளே சர்வீஸ் பீட்டா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது வந்து பீட்டா வெர்ஷன் வந்து 10.2.98 காட்டுது. இந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க, இல்லை அதுக்கு மேலே இந்த வெர்ஷனை கூட பரவாயில்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்து கூகுள் வெர்ஷன் 6.14.16.21.ARM இருக்குது. இது வந்து 6.13 மேலே இருக்கிற வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணாவே போதும். இந்த 16.14 காமிக்குது, நான் அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போய் லாங்குவேஜ் அண்ட் இன்புட்னு இருக்குது. அதில் வந்து லாங்குவேஜ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் வந்து யூஎஸில் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஎஸ், யூகே அண்ட் ஜெர்மனி லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து இந்தியா செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதனால் இங்கிலீஷ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்கள் மொபைலில் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணாதீங்க, எப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சைடில் செலக்ட் பண்ணிட்டு மேலே மூணு கோடு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் கூகுள் அசிஸ்டன்ட் செட்டிங்ஸ் வாட் கேன் யூ டூ. இப்போ வந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர் வந்துச்சுன்னா இருக்கும். இப்போ கீழே வாய்ஸ்னு ஒன்று இருக்கும், அது பாங்க. ஓகே கூகுள் டிடக்ஷன் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கூகுள் இன் டைம் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி காமிக்கும், டீச் தி அசிஸ்டன்ட் டு ரெகனைஸ் யுவர் வாய்ஸ். அப்போ கெஸ்ட் ஸ்டார்டர் கொடுங்க. இப்போ உங்கள் வாய்ஸ் வந்து மூணு தடவை சொல்லி கேட்கும், சொல்லுங்கள் ஓகே கூகுள் கான்ட், ஓகே கூகுள் கான்ட் யூஸ் மைக்ரோஃபோன் ரீஸ்டார்ட் யுவர் டிவைஸ்னு கேட்டது. ஓகே கூகுள், அப்போ வந்து வெளியே வந்துடுங்க. டூயிட் லெட்டர் கொடுத்துருங்க, இது கூட அப்புறம் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ வந்து எப்படி அசிஸ்டன்ட் ஃபீச்சர் எப்படி ஆன் பண்ணுறது பார்ப்போம். இப்போ செட்டிங்ஸில் ஓப்பன் பண்ணிங்க, கேட்கும் பாய் கவுகான் ஐ ஹெல்ப் கேட்கும். இப்போ கன்னி கொடுங்க. எல்லாம் செலக்ட் பண்ணிங்க, யூஎஸ்ன்றக்கான் பார்த்துங்க. இப்போ செலக்ட் பண்ணிங்க, ஓகே எல்லாம் செலக்ட் பண்ணிங்க. ஓகே கூகுள் டிடக்ஷன், ஓகே எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க, எல்லாம் செலக்ட் பண்ணிங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஹோம் பட்டனை வந்து ப்ரெஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிங்க, டன் கொடுத்துருங்க.
அவ்வளோதாங்க, ஆக்டிவேட் ஆச்சு. கிவ் சம் ஜோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நெட் வந்து ஒழுங்காக கனெக்ட் ஆகல, அதனால தான் கான் ரீச் கூகுள் அட் தி மூமெண்ட்னு வருது. இவ்வளோதான் கூகுள் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் வந்து மொபைல்லேருந்து கொண்டு வந்தாச்சு. பாருங்க, ப்ரெஸ் பண்ணி பாருங்க. இதில் பண்ணி நியரஸ்ட் காஃபி ஷாப் பக்கத்தில் இருக்குது. இவ்வளோதாங்க கூகுள் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் வந்து மொபைலில் கொண்டு வருது. இதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டினா, உங்கள் மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு 6.0 மேலே ரன் ஆகணும். அதுவும் இல்லாமல் வந்து உங்கள் மொபைல் வந்து மினிமம் 1.5 GB ரேம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து 720p டிஸ்பிளே சைஸ் இருக்கணும். இவ்வளோதாங்க, இது இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் வந்து பீட்டா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும், கூகுள் ஆப் அண்ட் கூகுள் ப்ளே சர்வீஸ் பீட்டா இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் தேடுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு வெப்சைட் கீழே அட்டினிருக்கேன், ஏபிகே மிரர். அதில் போனீங்கன்னா கூட உங்கள் பீட்டா வெர்ஷன் கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் எப்படி பீட்டா வெர்ஷன் அதில் செலக்ட் பண்ணுறதுனா, ஜஸ்ட்டு செட்டிங்ஸில் போங்க, செட்டிங்ஸில் போய் ஆப்ஸில் போங்க, ஆப்ஸில் போயிட்டு கூகுள் ஆப்பை டச் பண்ணுங்கள், அதில் வெர்ஷன் பாருங்கள், பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்கள் வெர்ஷன் வந்து அதில் வந்து ஏபிகே மிரர் வெப்சைட்டில் போனீங்கன்னா ஏஆர்எம் இருக்கும், ஏஆர்எம் 7A, ஏஆர்எம் 8A இருக்கும். உங்களுக்கு என்ன ஏஆர்எம் இருக்கோ அதை பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதேமாதிரி கூகுள் ப்ளே சர்வீஸ் அங்கே பார்த்தீங்கன்னா 420, 430, 440 இருக்கும். இப்போ இன்ஸ்டல் பண்ணி 438 வந்து 438 வந்து சூட் ஆகும். ஆனால் 430 செலக்ட் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 440 இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுவே காமிக்கும், இது உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகல வேறு இன்ஸ்டால் பண்ண சொல்லி காமிக்கும். அப்போ நீங்கள் அன் இன்ஸ்டால் பண்ணிட்டு வேறு இன்ஸ்டால் பண்ணிங்க. இவ்வளோதாங்க கூகுள் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் வந்து உங்கள் மொபைல் ஆக்டிவேட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து மறக்காமல் வந்து டெக்கி தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி.